இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் என்று சொன்ன உடனே பிள்ளைகள் எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே ஜபம் முடிய போகிறது என்றால் இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் கேளும் நல்ல பிதாவே என்று சொல்லி அது ஒரு ஜபத்தின் முடிவாக தான் எல்லாருமே குழந்தைகள் அல்ல எல்லாருமே பார்க்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஜபத்தின் ஆரம்பமே அதுவாக தான் இருக்கிறது, ஆதாரமே அதுவாக தான் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே தான் நாம் ஜெபிக்கிறோம், அதனோட ஆதாரமாக இருக்கிறபடியால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அதுதான் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நான் பிதாவினுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பாருங்கள், யாருமே அவர்களுடைய நாமத்தை யூஸ் பண்ண சொல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே என்னுடைய நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாமம் நமக்கு கிடைத்திருப்பதனால் இந்த நாமத்தின் மூலமாக நாம் பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த நாமத்தை எடுத்து சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு பெருமையாக நீங்கள் ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும். நான் பரலோக தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது ஜனங்கள் உங்களை பார்த்து பாருங்கள் இவன் எவ்வளவு ஒரு பெருமை அடிக்கிறான் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் நாம் பிதாவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் அதுதான் சத்தியமும் உண்மையுமாக இருக்கிறது. நான் இயேசுவை போல மாறிவிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அதிகாரம் எனக்குள்ளாக இருக்கிறது, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது. இதைதான் நாம் ரோமர் 8 நாம் வாசிக்கிறோம். 29 வசனத்திலே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நாம் அவரை போல இருக்கிறோம். இயேசுவை போல பரிசுத்தம், இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல ஜபம். எனவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை போல ஜபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினுடைய ஜபம் பிதாவினிடத்தில் அதிகாரத்தோடு கேட்கிற ஒரு ஜபமாக இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு அடிமையை போல ஒரு பிச்சை கேட்டு அவர் ஜபிப்பதில்லை. எனவே நாமும் அப்படி ஜபிக்க கூடாது. நாம் ஒரு அதிகாரத்தோடு, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அதிகாரமுள்ள ஜபம் செய்ய வேண்டும். பிதாவே, பரலோக பிதாவே, நான் உம்முடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு அடிப்படையில தான் நாம் ஜபிக்க வேண்டும். நான் ரொட்டி கேட்டால் இப்பொழுது நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? ஒரு ஊழியக்காரர் இப்படியாக அநேக வருடங்களுக்கு முன்பதாக செய்த பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் எதையாவது நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு வேறு விதமாக தான், வித்தியாசமாக தான் செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒருவேளை அவர் உங்களுக்கு செய்யாமல் கூட இருக்கலாம், அதற்கும் நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பாருங்கள், அப்படி செய்யாமல் இருந்தால் அவர் தேவனா? நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் கொடுக்காமல் இருந்தால் அவர் தேவனா? வித்தியாசமாய் கொடுத்தால் அது எப்படி? பாருங்கள், இப்பொழுது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பிள்ளை அவனுடைய தகப்பன் இடத்துல சென்று இப்படியாக கேட்கிறது, அப்பா எனக்கு ஒரு நல்ல ஷர்ட் எடுத்து தாருங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது தகப்பன் சொல்கிறார், இல்லை இல்லை, ஷர்ட் எல்லாம் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, உனக்கு ஒரு பனியன் எடுத்து தருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அது சரியா? பனியனை போட்டுக்கொண்டு சுற்றுவதற்கு நாம் அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையிலேயா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கிறோம். அந்த ஒரு மனோபாவனையோடு நாம் இருக்க வேண்டும். ஐயோ, நான் இன்னும் ஏழைதான், நான் இன்னும் அடிமைதான் என்று சொல்லி அல்ல. நாம் பிதாவினுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னத ஆசீர்வாதங்களினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம்.